இந்த சாஃப்ட்வேர் வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்குள்ளேயும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து போக முடியும். இந்த டீலே வேணான்னு சொல்லிட்டு உளுந்தடித்து ஹைதராபாத்தே ஓடி போயிட்டாங்க. இப்போ நடிகர் விஜய் இன்னைக்கு ரொம்ப உச்சக்கட்ட பீக்கில் இருக்கார். அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு அரசியல் நகர்வுக்காக ஒரு கூட்டத்தை நடத்த போகிறாரு சொல்கிறாங்க. அந்த கூட்டம் என்னைக்கு நடக்குது? ஆனால் ஒரு பில்டிங்கே வந்து தரமட்டமாகிறதுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய சந்தேகத்தை மத்திய அரசுக்கு ஏற்படுத்திருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்களே, விஜய்யோட வழக்கறிஞர் கூட்டத்தின் பின்னணியில் கட்சியின் சட்டத்திட்டங்கள் அதாவது பைலாஸ் அதை உருவாக்குறதுலையும் அவர் வந்து ஆர்வம் காட்டுறாரு. சசிகலா இப்போது என்ன மனநிலையில் இருக்காங்க? இல்லை, சசிகலாவை பொறுத்த வரைக்கும் பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுகவை ஒருங்கிணைக்கணும். இது முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பகைச்சிக்கூடாது. அதே நேரத்தில் ஓபிஎஸ்ஐ என்னைக்காக இருந்தாலும் கூப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கலைஞர் கருணாநிதி, அவருக்கு பிறகு ஸ்டாலின், இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் உதயநிதி. இதையும் தாண்டி இப்போது இன்னொரு வாரிசின் நடமாட்டம் திமுகவில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்களே. அங்கே இருக்க அங்கே கூடியிருந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த வாரிசு உதயமாயிடுச்சு திமுகவில். அப்போ இந்த புது வாரிசு இனிமேல் அரசியல் மேடைகளில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குமுதம் ரிப்போர்ட்டர் வாசகர்களுக்கு வணக்கம். ஆப்தரக்கான் நிகழ்ச்சிக்காக மூத்த நிருபர் பாபுவிடம் இப்போது பேசவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். 2016 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பிறகு திமுகவிற்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியை தேடித்தந்தவர் அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர், அவருடைய ஐபேக் நிறுவனம். இப்போது அதே மாதிரி ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்திருப்பதாக சொல்கிறாங்களே, ஏன், எதற்காக? அதாவது என்னென்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு அரசியல் நிபுணர் தான், அதாவது என்னென்னா இந்த அரசியல் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா திமுக குடும்ப உறுப்பினரை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான யூகம் வகுத்து சம்பந்தமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையோட பியூட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையிலே வந்து என்னென்னா அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் விவகாரம், அதே போல் வாக்காளர் பட்டியல், பூத் கமிட்டி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து அவங்க தொகுத்து ஒரு மென்பொருளை அதாவது ஒரு சாஃப்ட்வேராக உருவாக்கியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை வச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்குள்ளேயும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து போக முடியும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி. அந்த மாதிரி பிரமாதமாக வந்து அந்த ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம் இந்த மென்பொருளை வந்து வடிவமைச்சு பண்ணியிருக்காங்க. இது டெமோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திமுக குடும்ப உறுப்பினர்கிட்ட அவங்க பண்ணி காட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவரும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, சரி நம்ம வந்து 2024 தேர்தலில் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒப்பந்தம்லாம் போட்டுக்கலாம், அதுக்கு முன்னாடி என்னென்னா 1 மந்த்து ஃப்ரீயாக வந்து எங்களுக்கு டெமோ மாதிரி பண்ணி காட்டுங்க, 1 மந்த்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப உறுப்பினர் வந்து அந்த ஹைதராபாத்தை சேர்ந்த ஊழியர்களிடம் சொல்லும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அவன் வந்து என்னடா இது எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த டீலே வேணான்னு சொல்லிட்டு உளுந்தடித்து ஹைதராபாத்தே ஓடி போயிட்டாங்க. கடந்த முறை எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் தான் வந்து பிரசாந்த் கிஷோரோட நெருக்கமாக இருந்தார். ஒவ்வொருடைய அரசியல் அவருடைய அரசியல் அணுகுமுறை எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணார். இந்த முறை இந்த விஷயம் ஸ்டாலினுக்கு தெரியுமா? இல்லை, என்னென்னா 2024 தேர்தலுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் தான் இருக்குது. எல்லா கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக தொடங்கிட்டாங்க. அதே போல் கூட்டணியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தமிழகத்தில் உறுதியாகிட்டு, திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணியும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா அமமுக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் மட்டும் தனியாக நிற்கிறாங்க. அது ஒரு தனி கூட்டணியாக வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள கட்சி நிர்வாகி தவிர்த்து இந்த மாதிரியான அரசியல் ஆலோசனை தரக்கூடிய நிறுவனங்களை வந்து கடந்த 4-5 தேர்தலெலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கூட வட மாநிலங்களை பின்பற்றி இந்த விஷயத்தை பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஐபேக் நிறுவனம் திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றினாங்க.
அதே போல் எடப்பாடிக்கு வந்து கண்ட சட்டமன்ற தேர்தல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுனில் தலைமையிலான டீம் தான் வந்து இந்த வேலையை பார்த்துச்சு. இப்போ அதே போல் வந்து ஐபேக் நிறுவனம் இப்போது பிரசாந்த் கிஷோர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு புது கட்சி தொடங்கிட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு. பல மாநிலங்களில் போயிட்டு அவர் சில வேலைகளெல்லாம் பார்த்துட்ருக்கிறதுனால இப்போ ஐபேக் நிறுவனம் திரும்பவும் ஸ்டாலினுக்கு அதான் திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பணிகளை மேற்கொள்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. அதனால் புதிய நிறுவனம் ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா திமுக சார்பிலேயே தேடிட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம் திமுக அப்ரோச் பண்ணி அவங்களோட விஷயங்கள் எல்லாமே கன்வே பண்ணியிருக்காங்க. அதில் தான் இந்த பின்னணி தகவல்லாம் சொன்னேன். குடும்ப உறுப்பினரை பார்த்து அவருக்கு அவரை கன்வின்ஸ் பண்ணி அதன் மூலயமா வந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாம் திமுகவுடன் சொல்லிட்டு அவங்க இந்த மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. ஆனால் அந்த மீட்டிங்கில் அந்த குடும்ப உறுப்பினர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியாக அவர் அந்த சொன்ன ஒரு வார்த்தையை தான் அவங்க விழுந்து அடிச்சுட்டு திரும்பி ஹைதராபாத்துக்கு போக வச்சிருச்சு. இப்போ சமீபத்திய செய்தி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த வெடி விபத்து. இந்த வெடி விபத்துக்கு கேஸ் சிலிண்டர் தான் காரணம்னு மாநில அரசு புலனாய்வு செய்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு தரப்பில் வந்து இதுக்கும் கேஸ் சிலிண்டர் வெடித்ததுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த வெடி விபத்தில் கேஸே சிலிண்டர் வெடிக்கலை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய்? அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 29 காலையில் 10 மணிக்கு தான் இந்த வெடி விபத்து நடந்திருக்கு. எங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து பழையப்பேட்டைன்ற பகுதியை சேர்ந்த ரவின்றவர் இந்த பட்டாசு குடோனை வச்சுருக்கார். அந்த குடோன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெல்டிங் கடை இருக்குது, அதே போல் ஹோட்டல் இருக்குது, இந்த மாதிரி தொடர்ச்சியான கடைகள் எல்லாமே இருக்குது. அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 அளவில் இந்த வெடி விபத்து நடக்குது. அந்த வெடி விபத்து வந்து நடந்து அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு 3 பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா தரமட்டமாக இருக்குது. ஒரு 9 பேர் உயிரிழந்திருக்காங்க, பலர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு பட்டாசு விபத்து நடக்கும்போது இது சேதாரம் ஆகிறது, உயிரிழப்பு நடக்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் ஒரு பில்டிங்கே வந்து தரமட்டமாகிறதுன்றது தான் வந்து பார்த்திங்கனா இப்போ ஒரு பெரிய சந்தேகத்தை மத்திய அரசுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இதே வந்து தமிழக அரசு சார்பாக அங்கே வந்து வருவாய்த்துறை அதிகாரிலேருந்து காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு ஆய்வு பண்ணதில் முதல் தகவல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து சிலிண்ட்ரு பிளாஸ்ட்டு, அது பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் இருந்த சிலிண்ட்ரு வெடித்து அந்த தீ தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு குடோனில் பரவி அதன் மூலயமா இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாநில அரசு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா 31 நேற்று நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை பேசும்போது இந்த கிருஷ்ணகிரி வெடிவெடுப்பு சம்மந்தமாக பேசுகிறாரு. அந்த உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு தரணும்னு சொல்லிட்டு பேசும்போது என்னென்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஹர்பிந்தர் சிங் வந்து என்ன சொல்கிறாரு, இது வந்து சிலிண்டர்னால் ஏற்பட்ட வெடி விபத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்திய அரசு சார்பாக வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா சிலிண்டர்னால் இந்த விபத்து ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த விஷயத்தில் என்ன நடந்தது, இப்படி ஒரு சந்தேகத்தை மத்திய மாநில அரசு முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு நம்ம வந்து கலாய்வு மேற்கொண்டதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளுக்கு அங்கே இந்த வெடிமருந்துகளை வச்சு வெடித்து தான் வந்து அந்த பாறையெல்லாம் கலப்பாங்க. அதற்கான வந்து அந்த வெடிப்பொருள்களை அங்கே இருக்கக்கூடிய அந்த ரவி அவரோட குடோனில் பதுக்கி வச்சுருந்துருக்கார். அந்த வெடிமருந்துகள் வெடித்ததுனால தான் அங்கே இருக்க கட்டிடங்கள் எல்லாமே தரைமட்டமானதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நமக்கு கிட்ட சொன்ன தகவலாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நடிகர் விஜய் இன்னைக்கு ரொம்ப உச்சக்கட்ட பீக்கில் இருக்கார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஈக்குவலுக்கு அவர் படமும் வியாபாரமாகுது. அவரும் அரசியலில் இப்போது பேசு பொருளாக இருக்கிறார் நடிகர் விஜய். அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு அரசியல் நகர்வுக்காக ஒரு கூட்டத்தை நடத்த போகிறாரு சொல்கிறாங்க. அந்த கூட்டம் என்றைக்கு நடக்குது, அதோட முக்கியத்துவம் என்ன? என்னென்னா ரஜினி அதாவது விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது உறுதியாயிடுச்சு. அவரோட இலக்கு என்னென்னா 2024 சட்டமன்ற தேர்தலை தான் ஃபோக்கஸ் பண்ணி அனைத்து வேலைகளையுமே பார்த்துட்ருக்காரு. இதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு உருவாக்கப்பட்டு கட்சியோட கொள்கை, கட்சியோட பெயர், கட்சி கொடி இந்த முறையான எல்லா விஷயத்துமே அவங்க வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குழு தான் வந்து அனைத்து பணிகளும் பார்த்துட்ருக்கு. அதே போல் ஒரு 65% பூத் கமிட்டியை வந்து தமிழகம் முழுவதும் வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போடப்பட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த புசியானந்த் தான் ஃபுல்லாகவே அந்த ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. இது நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து
மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் சந்தித்து நடிகர் விஜய் வந்து சில ஆலோசனைகளும் நடத்திட்டுருக்கார். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி வழக்கறிஞர்கள் பிரிவை சார்ந்த நிர்வாகிகளை நடிகர் விஜய் சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுருக்கு. சென்னை அடுத்திருக்க அந்த பனையூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கு. இதில் வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்பாக ஒரு வழக்கறிஞர் பிரிவை வந்து உருவாக்க போகிறாங்க. அதற்கு வந்து யாரை தலைவராக போகிறது, நிர்வாகி போகிறது, ஏற்கனவே இருக்காங்க நிர்வாகிகள்லாம், அவங்களுக்கு என்ன பதவி வழங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து சட்டமன்ற தொகுதி 234 சட்டமன்ற தொகுதியிலும் இலவச சட்ட ஆலோசனை மையங்களை விஜய் மக்கள் மன்றம் சார்பாக உருவாக்க போகிறாங்க. அதுக்கு வந்து இந்த வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து அங்கே பொறுப்பாளர்களில் போட்டு மக்களுக்கு வந்து இலவசமான சட்ட ஆலோசனை வழங்குவதற்காக தான் இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த ஆலோசனை கூட்டத்தையும் நடிகை விஜய் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்களே, விஜய்யோட வழக்கறிஞர் கூட்டத்தின் பின்னணியில் கட்சியின் சட்ட திட்டங்கள் அதாவது பைலாஸ் அதை உருவாக்குறதுலையும் அவர் வந்து ஆர்வம் காட்டுறாரு, அதற்கான அச்சாரம் தான் இதுன்றாங்க. இல்லை, இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஓய்வுபெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு வந்து தான் இந்த வேலை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட விஷயமே என்னென்னா, விஜய் அவங்களுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டே என்னென்னா, எந்த கட்சியும் சொல்லாத விஷயங்களை மக்களுக்கு உபயோகமான விஷயங்கள், அதே போல் கட்சியில் வந்து இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா இப்போ தான் எடப்பாடி வந்து இந்த வழக்குலெல்லாம் வெற்றி பெற்று தன்னை வந்து பொதுச் செயலாளராக தன்னை ஆக்கிட்டுருக்கார். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாளைக்கு கட்சி தொடங்கினா இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதை முன்கூட்டியே வயலால் வந்து கரெக்டாக எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட் அடிப்படையில் அந்த குழு வந்து தனியாகவே அவங்களோட வேலையை வந்து யாரோட தலையீடும் இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க. வழக்கறிஞர் பிரிவோட செயல்பாடு என்னென்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த இலவச சட்ட ஆலோசனை மையம் இதை வந்து தொகுதி வாரியாக நிறுவ போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை நாடுறது, அப்புறம் அந்த வழக்கறிஞர்கள் போடுறதெல்லாம் காசு இல்லாமல் எவ்வளோ ஏழை மக்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து மக்கள் இயக்க நிர்வாகி மூலயமா விஜய் எடுக்க வச்சு அதன் அடிப்படையில் தான் இந்த சட்ட ஆலோசனை மையத்தை வந்து உருவாக்க நடிகர் விஜய் வந்து திட்டமிட்டிருக்காரு. ஒரு காலத்தில் அதிமுகவை வந்து இயக்கியது வந்து சசிகலா தான் அப்படின்றது எல்லோரும் பரவலாக சொல்லப்படுகிறது. அதே சசிகலா இன்றைக்கி அமைதியாகவும் இருக்கிறாருன்றாங்க, ஆழ்ந்து யோசிக்கிறாருன்றாங்க, ஜாலியாக இருக்கிறாங்கன்றாங்க. இந்த மூணு பார்ட்டாக வர்ற தகவல்களில் எது உண்மை? சசிகலா இப்போது என்ன மனநிலையில் இருக்காங்க? இல்லை, சசிகலாவை பொறுத்த வரைக்கும் பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், இதை மட்டும்தான் அந்த அம்மா மெயின் டாஸ்க்காக எடுத்துகிட்டு அதற்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு உறுதுணையாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பி திவாகரன் தான் வந்து எடப்பாடி தரப்பில் சசிகலாவை மீண்டும் அதிமுகவுக்குள்ளே சேர்த்துக்கணுன்று சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காரு. 2-3 முறை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை சேர்ந்த மாஜி அமைச்சர்கள் ஒரு சில சீனியர்கள் திவாரனை பார்த்து பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை சேலமில் 1-2 தடவை நடந்திருக்கு, தஞ்சாவூரில் நடந்திருக்கு, சென்னையில், இப்படி பல இடங்களில் வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில டெவலப்மெண்ட் வந்து தெரியுது. இன்னொரு இதிலேயே வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, சசிகலாவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து அந்த அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பல முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டார். அதே போல் வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இல்ல திருமணம் சம்மந்தமாக பத்திரிக்கை வச்சாங்க, ஆனால் அந்த கல்யாணத்துக்கு கூட அந்தம்மா போகல. அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன்னா ஒரே முறையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா மூன்று பேரும் ஒருங்கிணைந்து மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அந்தம்மா தள்ளப்பட்டிருப்பாங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணாங்க. இது முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எடப்பாடியை பகைச்சிக்கூடாது, அதே நேரத்தில் ஓபிஎஸ்ஸை என்றைக்காக இருந்தாலும் கூப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. எடப்பாடியை பகைச்சிக்காமல் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக போனோன்னா அதுக்கு ஓபிஎஸ் தினகரனை இவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு இந்த பேச்சுவார்த்தைன்றதை இப்போ சசிகலா நடத்திட்டுருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எடப்பாடியை வந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட அந்தம்மா தவறாக பேசினதே கிடையாது. பலர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தபோதும் பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடியை பற்றி கேட்கும்போது அதெல்லாம் ஒரே சகோதரர் மாதிரி தான், அவங்களையும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுமூகமாக வந்து பதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பல முறை பார்த்துருக்கோம். அதே போல் இப்போ நீங்கள் சொன்னீங்க சசிகலா அமைதியாக இருக்காங்களா ஜாலியாக இருக்காங்க அப்படி இல்லை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் கூட பார்த்திங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு சில ஈரோடு புல உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் பண்ணி மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து மக்கள் வந்து உற்சாகமாக வந்து அந்த மாதிரி வரவேற்றதையும் அந்த மாதிரி பேசுனதையும் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதில் தான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்காங்க. அடுத்த கட்டமாக என்னென்னா,
ஒரு பெரிய திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்லிட்டு கடந்த வாரம் டி நகரில் இருக்கக்கூடிய அவங்க இல்லத்தில் அவர்களோட ஆதரவாளர் இருக்கக்கூடிய இந்த பள்ளிப்பட்டு நரசிம்மன் பூவைக்கந்தன் போன்ற நிர்வாகிகள்லாம் அழைச்சி வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க. என்னென்னா திமுக வந்து ஏற்கனவே சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, அதே போல் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கிட்டாங்க உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு ஒரு 10,000 பேர் திரட்டி ஒரு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டணும், அது எந்த இடம்னு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதரவாளர்லாம் கூப்பிட்டு போன வாரம் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க. பிறகு வந்து தேதி அனௌன்ஸ் பண்ணி எந்த இடத்துல இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க போகிறதுன்ற அறிவிப்பெல்லாம் அடுத்தடுத்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ திமுக அப்படின்னாலே ஒரு வாரிசு கட்சி அப்படின்ற முத்திரை வந்து மக்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. கலைஞர் கருணாநிதி, அவருக்கு பிறகு ஸ்டாலின், இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் உதயநிதி, இதையும் தாண்டி இப்போது இன்னொரு வாரிசின் நடமாட்டம் திமுகவில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்களே. ஆமாம், என்னென்னா கடந்த வாரம் அந்த எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த ஹாக்கி மைதானம் வந்து உலகத்தரம் வாய்ந்த மைதானமாக வந்து புனரமைக்கப்பட்டிருக்கு. அந்த திருப்புழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கலந்துக்கிட்டு அந்த ஹாக்கி மைதானத்தை வந்து திறந்து வச்சார். அதில் என்னென்னா ஏற்கனவே அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கூட வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி தொடர்பான சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தார். அதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் புது வாரிசு ஒன்று திமுகவில் உருவாயிருக்குன்னே சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு திமுக நிர்வாகிகளும் சரி பொதுமக்களும் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. என்னென்னா நிகழ்ச்சி தொடங்கின நேரத்திலிருந்து அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் உதயநிதி பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் இன்பநிதி வந்து நின்றுட்டே இருந்தார். அதாவது அந்த மைதானத்தை ஸ்டாலின் பாறைவிட போகிறதா இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி தொடங்கி மைதானத்தை ரிப்பன் கட் பண்ணி தொடங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா நிகழ்வுகளையும் பார்த்திங்கன்னா உதயநிதி பக்கத்துலேயே இன்பநிதி தொடர்ந்து போயிட்டே இருந்தார். எல்லா வீடியோ ஃபோட்டோலையும் பார்த்திங்கன்னா இன்பநிதியை தவிர்த்து எடுக்க முடிய ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்துச்சு. அங்கே இருக்க அங்கே கூடியிருந்துக்கக்கூடிய தொண்டர்கள் கூட பார்த்திங்கன்னா அடுத்த வாரிசு உதயமாயிடுச்சு திமுகவில் அப்படின்றது பேசினதை நம்ம தெளிவாகவே அந்த கூட்டத்தில் பார்க்க முடிந்தது. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக மட்டும் இல்லை, பிஜேபி உள்பட பல கட்சிகளும் திமுகவை தொடர்ந்து வாரிசு கட்சின்னு குற்றச்சாட்டுகள் முன் வச்சுருக்காங்க வராங்க. அதில் வந்து புதுசாக அந்த பட்டியலில் இன்பநிதி இப்போது சேர்ந்துருக்காதுன்னா அவங்களும் வந்து இப்போ குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த புது வாரிசு இனிமேல் அரசியல் மேடைகளில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதை சொல்ல முடியாது. அந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் வந்து முதல் முறையாக வந்து இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் இன்பநிதி வெளியில் தலையை காட்டினதே கிடையாது. அவங்களோட குடும்ப நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி இன்பநிதியை வந்து பார்க்கலாமே தவிர அரசியல் சார்ந்த நிகழ்வோ இல்லை கட்சி தொடர்பான நிகழ்ச்சிகள் நடக்கும்போதோ இன்பநிதி வந்து அங்கே வந்து வரவே மாட்டார். ஆனால் இதே வந்து உதயநிதி திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத போதும் கட்சி நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காத நம்ம பார்த்துருக்கோம். பல்வேறு போராட்டங்கள்லையும் உதயநிதி கலந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்பநிதி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுல படிச்சுட்டு இருந்தார். இப்போது கொஞ்ச நாள் லீவுனால் இப்போ சென்னைக்கு வந்திருக்காரு. என்னென்னா அவங்களோட பாட்டியோட பிறந்த நாள் போன மாதம் தான் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் வந்து கலந்துக்கிட்டார். அதில் தொடர்ந்து விடுமுறையெல்லாம் இங்கே சென்னையில் தங்கியிருக்காரு. அதன் அடிப்படையில் அவங்க அப்பா வந்து அன்றைக்கி கூப்பிட்டதன் அடிப்படையில் தான் அவர் கூட வந்தார், நானும் வரேன் கூட அவங்க கூடன்னு சொல்லிட்டு உதயநிதியை வற்புறுத்தி அவர் தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி தொடர்ந்து உதயநிதியை இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் இன்பநிதியை கூப்பிட்டு வருவாரன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸ்டண்ட் மாஸ்டர் ப்ளஸ் நடிகர், ஆன்மீக ஆர்வலர் கனல் கண்ணன் ஏற்கனவே சோதனை மேலே சோதனைன்ட்டு அவர் வந்து வழக்கு கைது ஜாமீன் இருக்கார். இப்போ இன்னொரு சோதனையிலையும் சிக்கி அவதிப்படுறாரமே. என்னென்னா அது தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் தொடர்பான ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் கனல் கண்ணன் போடுறாரு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் வந்து கனல் கண்ணன் மேலே வந்து ஒரு புகாரை வந்து காவல்நிலையத்தில் தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார். நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பாளையங்கோட்டை சிறையில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஜாமீன் ட்ரை பண்ணுறாரு. அதில் நிபந்தனை ஜாமீன் வந்து அங்கே திருநெல்வேலி நீதிமன்றம் கனல் கண்ணனுக்கு வழங்கியிருக்கு. என்னென்னா அங்கேயே தங்கியிருந்து தினந்தோறும் காவல் நிலையம் சென்று கழுத்திடணும்னு சொல்லிட்டு தான் அந்த நிபந்தனை. அதன் அடிப்படையில் தான் அவர் திருநெல்வேலி டு நாகர்கோவில் தினந்தோறும் வந்து அவருடைய கார்லேயே போய் பார்த்திங்கன்னா சைன் போட்டுட்டு திரும்பவும் திருநெல்வேலி திரும்பி தங்கி கிளம்பி வந்துடுறாரு.
இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் ஃபுல்லாகவே அங்கே தான் இந்த வேலையை வந்து கனல் கண் பார்த்துட்ருக்காரு. இதில் கடந்த சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா இதே மாதிரி திருநெல்வேலி டு நாகர்கோவில் காரில் கிளம்பி போகிறாரு. வழக்கம் போல் காவல் நிலையத்துக்கு எழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டுட்டு திரும்பி வர வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிவேகமாக காரை ஓட்டிகிட்டு வந்து ஒருத்தர் மேலே வந்து விபத்து ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் இப்போது திரும்பவும் ஒரு வழக்கு வந்து அவர் மேலே வந்து காவல்துறை வந்து போட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை குமுதம் நேயர்களுக்கு சொன்னதுக்காக நன்றி பாபு. வணக்கம்.